தடுப்பூசி போட்டுக் கொள்ள விரும்புபவர்களுக்கே ஊசி போடப்படுவதாகவும் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் தொடங்கியது. இம்மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உட்பட சுமார் 1000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு நாளைக்கு 75 பேர் வீதம் தடுப்பூசி போடப்பட உள்ளது. எஸ்ஆர்எம் குழுமத்தின் சேர்மன் ரவி பச்சமுத்து பேசுகையில், கோவிட் அசாதாரண சூழல் பொருளாதாரத்தையும் புரட்டி எடுத்துவிட்டது. அரசின் வழிகாட்டுதல்படி சிம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்குவோம். 3500 மேற்பட்ட கோவிட் நோயாளிகளை நலம் பெற செய்துள்ளது சிம்ஸ் மருத்துவமனை என்றார். பின் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், கடந்த 16 முதல் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருவதாகவும், இன்று 2 தனியார் மருத்துவமனைகளில் கூடுதலாக தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பேசினார். தடுப்பூசி போடும் பணி இலக்கு நோக்கிய திட்டமில்லை என்று பேசிய ராதாகிருஷ்ணன், தடுப்பூசி போட்டாலும் முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளியை பின்பற்றுதல் போன்றவற்றை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தனியார் மருத்துவமனைகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான டோசஸ் ஒதுக்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராதாகிருஷ்ணன், பதிவு செய்த எண்ணிக்கைக்கு ஏற்பவே தடுப்பூசி போடுவதற்கான டோசஸ் வழங்கப்படுவதாகவும், அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்திருந்தால் அதிகமான டோசஸ் வழங்கப்படும் என்றும் விளக்கமளித்தார். தடுப்பூசி போடும் பணியில் வீணாகும் டோசஸ் பற்றிய தகவலை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த உள்ளதாக பேசிய ராதாகிருஷ்ணன், மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி வாரத்தில் 4 நாட்களுக்கு தடுப்பூசி போட்டால் போதும் என்றும், ஆனால் தமிழ்நாட்டில் வாரத்தில் 7 நாட்களிலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாகவும், ஆமையாக இருந்தாலும் வேகமான ஆமையாக இருக்கவே தமிழக அரசு விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். தடுப்பூசி போட்டுக் கொள்ள விரும்புபவர்களுக்கே ஊசி போடப்படுவதாகவும், தடுப்பூசிக்காக பதிவு செய்து பின் ஊசி வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு தடுப்பூசி போடுவதில்லை என்றும், யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேசியது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மூத்த மருத்துவர்களுக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை. மருத்துவர், செவிலியர் மற்றும் மருத்துவ சாரா பணியாளர்கள், ஏற்கனவே நம்ம 16 இந்திய அளவில் இந்த கேம்பெயின் தொடங்கிது. அன்றைய தினம் நம்ம தமிழ்நாட்டில் மாநில முதலமைச்சர் மதுரையில் இதை தொடங்கினார்கள். அன்றைய தினம் நம்ம 2 தனியார் மருத்துவமனைக்கு கொடுத்தோம். படிப்படியாக நம்ம வந்து அன்றைய தினமே சுகாதாரத்துறை அமைச்சரும், டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், நம்ம வந்து ஒன்ஸ் அரசில் செட்டில் ஆனோடனே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே 1000 மேற்பட்ட பணியாளர் இருக்கிறதால இன்றைய தினம் இங்கேயே வேக்சினேஷன், இல்லைனா இவங்க அரசு போடும் மையத்துக்கு வந்து வேக்சினேஷன் செய்யக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இங்கே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காவேரி மருத்துவமனை போன்ற மருத்துவமனையில் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இதுவும் வந்து ஒரு கோவிட், நம்மளோட இருக்கிற தமிழ்நாட்டில் 603 மருத்துவமனைகள் வந்து கோவிடை நேரடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அரசில் பெரும்பாலான ட்ரீட்மெண்ட் நடந்தால் கூட சிம்ஸ் போன்ற மருத்துவமனைகள் நிறைய கேசஸ் அவரே சொன்ன மாதிரி 3500 மேற்பட்ட கேசஸை ட்ரீட் பண்ணி பலர் எப்படி அரசில் அவங்களுக்கே வந்து போயிருக்கோ, பலர் கூட இந்த கொரோனா வாரியர்ஸ்னு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு படிப்படியாக நேற்றைய தினம் சொன்ன மாதிரி நமக்கு 3126 முதல் நாள் இருந்தது, அடுத்த நாள் 3080, அதுக்கு அடுத்த நாள் 10256, ஆக மொத்தம் 16462. இது 166 சைட்டுன்னு சொன்னால் கூட செஷன்ஸ் நிறைய பேருக்கு அந்த ஆஸ்பெக்டையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தட் ஒரே இடத்தில் 2 செஷனும் நடத்தலாம், அந்த மாதிரி உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டியோட இது ஒரு மருத்துவமனைக்கு மட்டும், இங்கே இருக்கிற மருத்துவமனை முடிந்தால் மற்ற இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 இருக்கக்கூடிய பண்டிகை எல்லாம் நாள் முடிந்ததுனால் தொடர்ந்து நமக்கு இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேபிள் ட்ரெண்ட் இருக்கும். இது வந்து ஒரு இலக்கு நோக்கிய திட்டம் அல்லன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க. இதே நேரத்தில் நம்ம இந்த கோவிஷீல்டாக இருக்கட்டும், கோவேக்சினாக இருக்கட்டும், முகக்கவசம் போடுறது, தள்ளி நிற்கிறது போன்ற மற்ற பழக்க வழக்கங்களை தொடர்ந்து நம்ம செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். மீண்டும் சிம்ஸ் மருத்துவமனைக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்து அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன், இது மட்டும் இல்லாமல் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்கள்லையும் மிக சிறப்பாக அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். இங்கே எவ்வளோ பேருக்கு தருவேன்? நமது சிம்ஸ் மருத்துவமனை பொறுத்தவரை எதை எடுத்தாலும் சிறப்பாகவும் முறையாகவும் நவீனத்தன்மையோடு செய்கின்ற நோக்கமும் நல்லெண்ணமும் கொண்டது. நமது மருத்துவமனையில் உள்ள அனைத்து துறை சார்ந்த மருத்துவர்களும் நல்ல வல்லுநர்கள். உங்களுக்கே தெரியும், எந்த துறை எடுத்தாலும் அவர் அப்டேட் என்று சொல்லக்கூடிய நாலேஜ் உடையவர்கள். முன்னால் படித்துவிட்டு போதும் என்று நினைப்பவர் அல்ல, எதை நினைத்தாலும் அதை கரெக்டாக சிறப்பாக செய்து முடிப்பவர்.
இன்று இந்த அசாதாரண சூழ்நிலையில் கோவிட்-19 என்பது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கும் அச்சுறுத்தி வந்தது. அந்த நிலையிலே சிம்ஸ் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 300 பேர் இங்கே ஒரு சமயத்தில் இருந்து அவர்கள் சிகிச்சை பெற்றார்கள். சிறப்புடன் அவர்களையெல்லாம் பேணி காத்த மருத்துவர் மற்றும் நர்ஸ் செவிலியர் மற்றும் அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கடமை சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மட்டுமல்ல, எங்கள் மருத்துவமனை மட்டுமல்ல, இங்கே பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றாரே சுகாதாரத்துறை செயலாளர் அமைச்சர், சிற்றெரும்பு எறும்பை போல ஒரு நொடியும் அசராமல் எந்த இடங்களில் பார்த்தாலும் காலையிலிருந்து இரவு வரை எனக்கு தெரிந்து 4 மணி நேரம் அவர்கள் உறங்கியிருந்தால் பெரிய விஷயம். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எந்த மாநிலத்தை விட மிகச்சிறப்பாக இந்த கரோனா வைரஸை கட்டுக்குள் வைத்திருந்த பெருமை இந்த தமிழக அரசாங்கத்துக்கும் சுகாதார அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை செயலாளருக்கும் மற்றும் முதல்வருக்குமே சேரும். இவர்களுக்கெல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அசாதாரண சூழ்நிலை என்பது பொருளாதாரத்தையும் புரட்டி எடுத்துவிட்டது. இதையெல்லாம் மனதில் கொண்டு இன்று நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக வேக்சின் கிடைத்திருக்கிறது. அதை சிறப்பாக முறையாக நமது மருத்துவமனையில் பயன்படுத்துவார்கள். தேவைப்பட்ட ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் மற்றும் ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.